Hey girls, welcome back to our channel Glam Girl Tamil. இன்னைக்கு afternoon to night routine vlog தான் ஷேர் பண்ண போறேன். அண்ட் இங்க ஒன்னு உங்களுக்கு கிளியர் பண்றதுக்காக நான் ஒன்னு கேட்டுக்கிறேன். நம்ம சேனல்ல மேக்கப் வீடியோஸ் வந்து நான் கொஞ்சம் கம்மி பண்ணலான் இருக்கேன். ஏன்னா மேக்கப் ஸ்கின் கேர் நான் போஸ்ட் பண்ண யாரும் பார்க்க மாட்டீங்க, டிஎம்எல் விளாக்ஸ் மட்டும் தான் பார்க்குறீங்க. ஸோ என்னென்ன ஏஜ் குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து வீடியோஸ் பார்க்குறீங்க, இல்லை நீங்கள் மேக்கப் போடுங்க, ஸ்கின் கேர் போடுங்க, விளாக்ஸும் போடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் போடுறேன். இதெல்லாம் விளாக்ஸ் மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணலாமா, இல்லை மேக்கப் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு விளாக்ஸ் நிறைய போடலாமான்னு தெரியல. பட் மேக்கப் ஸ்கின் கேர்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ் வந்து பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி டேயில் ஆஃப்டர்நூன்லேருந்து நைட் வரையும் என்னெல்லாம் போகுதா இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ள பார்க்க போகிறோம். என்ன நம்ம சேனலில் வந்து இது வரையும் பார்க்காதவங்க புதுசாக வந்து இருக்கோங்கன்னா மேக்கப் ஸ்கின் கேர் ஷாப்பிங் ஆல் ப்ராடக்ட்ஸ் லைஃப் ஸ்டைல் பிளாக்ஸ் இது மாதிரி வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். இது மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு பார்க்க பிடிக்குன்னா கிளாம் கேர்ள் தமிழ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோ கிளாம் கேர்ள் தமிழ். ஸோ வாங்க இன்றைக்கி பிளாக்குள்ள போகலாம். ஒரு 7 டேஸ்க்கு நான் கொரியன் ஃபேஸ் பேக் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். 7 டேஸ்க்கு நான் ட்ரை பண்ணதுக்கப்புறம் எப்படி ரிசல்ட் இருந்து சொல்கிறேன். அதுக்காக தேன் வந்து செப்பரேட்டான ஒரு பாட்டில் எடுத்து வச்சிட்ருந்தேன். ஸோ இந்த வ்ளாகில் உங்களுக்கு அதையே நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். கொரியன் ஃபேஸ் பேக்கோ, ப்ரைட்னிங், க்ளோயிங், கிளாஸ் ஸ்கின் கிடைக்குன்னா ஒரு மெயின் இன்க்ரீடியண்ட்டை பார்த்தீங்கன்னா ரைஸ் ஃப்ளார் பவுடர் ப்ளஸ் ஹனி நான் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதையும் இந்த வ்ளாகில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருந்தேன். மீன்வால் வந்து நம்ம இந்த பேக் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்ஸ் வந்து இருக்குது. என் கண்ணாடி வந்து உடஞ்சி போச்சு, அதனால் இன்றைக்கி நம்ம ஈவினிங் போகும்போது வாங்கிக்கலாம். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோஸ்லாம் எடுத்து, அதனால் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் அப்படியே இருக்குது. ப்ரெஷ்ஷெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு எடுத்து போடணும், சில ப்ரெஷ்ஷெல்லாம் களைஞ்சி இருக்குது, அதெல்லாம் அந்தந்த இடத்துல எடுத்து வச்சு நான் கரெக்டாக வந்து எடுத்து வச்சிட்ருக்கேன். நீங்கள் கேட்டிருந்த அந்த மேக்கப் கலெக்ஷன் அப்படி வீடியோஸ் வந்து வந்துகிட்டே இருக்குது. ஸோ வீடியோவுக்கு நான் யூஸ் பண்ணியிருந்தேன் அந்த கம்பல்லாம், இதை மாதிரி என்னோடய கம்பல் பாக்ஸில் வந்து நான் ரீஸ்டோர் வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். ஏன்னா வீடியோ எடுத்து ரொம்ப நாளாக எல்லாமே ரொம்ப மெஸ்ஸியாக இருக்குது. சரி கொஞ்சம் ப்ரொடக்டிவாக இருக்கலாமே, ஏன்னா வ்ளாக் எடுத்தால் கொஞ்சம் ப்ரொடக்டிவாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும், அதனால் வ்ளாக் வந்து எடுத்திருந்தேன். இன்றைக்கி நம்ம வெளியே போகிறதுனால தலை ரொம்ப அழுக்காகவும் இருந்துச்சு, ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். எனக்கு பாடியில் வந்து ரொம்ப 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 ஹீட் வந்து அதிகமாகும், அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா விளக்கெண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஹேரில் வந்து ஹெவி ஆயிலிங் பண்ணிட்டு நான் ஹேர் வாஷ் எடுத்துப்பேன். ஹேர் நம்ம தலையில் எண்ணெய் வந்து இருக்கிற டைமில் நான் இந்த கொரியன் ஃபேஸ் பேக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ரெண்டுமே நம்மளுக்கு ஒரு நல்ல டைம் எடுத்து ஃபேஸ் ஸ்கின்னுக்குள்ளே அண்டு ஹேர் ரூட்ஸ்குள்ளேயும் நல்லா வந்து செட் ஆகும். என்ன தான் நம்ம ஃபேஸ் பேக்கோ ஃபேஷியலோ எதை பண்ணாலும் உள்ளே நம்ம எடுக்கக்கூடிய இன்டேக் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். அதான் இன்றைக்கி என்னோடய ரொட்டீனில் நான் கேரட் ஜூஸ் வந்து எடுத்துக்கிட்டேன். நீங்கள் பீட்ரூட்டும் போட்டுக்கலாம், ஆப்பிளும் போட்டுக்கலாம், குக்கும்பர் கூட போட்டுக்கலாம். கேரட் ஜூஸ் குடிக்கும் போது இதோட ஸ்வீட்னஸ்ஸே நம்மளுக்கு போதும், நீங்கள் சக்கரைலாம் போடணும்னு அவசியமே இல்லை. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நாங்கள் இந்த ஷாப்பிங் வந்து போயிட்டு வந்துட்டோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ரெடிட் பண்ணுறப்போ தான் எனக்கு கோல்டு வந்து வந்துருச்சு. ஸோ எவ்ரிடே என்னோடய ரொட்டீனில் இருக்கக்கூடிய ஃபில்லிங்கான ஒரு ஸ்டஃப்னா இந்த ஆல்மண்ட் டேட்ஸ், அதையும் நான் வந்து எடுத்துகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம இன்றைக்கி பூஜை தேவையான பொருட்கள்லாம் வாங்க போகல, அதனால் லிஸ்ட் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ப்ளஸ் அம்மா என்ன சொன்னாங்க, என்னெல்லாம் வீட்டில் காலி ஆகிடுச்சு அதெல்லாம் வந்து எடுத்திருக்கேன். கொஞ்சம் போர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு நான் 5 மினிட்ஸ் கிராஃப்ட்ஸ் அந்த ட்ரிக்ஸ் ஹேக்ஸ்லாம் வந்து நல்லா இருந்துச்சு கொஞ்சம் பார்க்க, அதெல்லாம் வந்து பார்த்துட்டே நான் லிஸ்ட் வந்து எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி எனக்கு ஆல் டைம் ஃபேவரட் கர்ட் ரைஸ் வித் கோவாக்காய் பொரியல். சில பேர் கர்ட் ரைஸ்னாலே பிடிக்காது, ஆனால் எனக்கு கர்ட் ரைஸ் மட்டும்தான் பிடிக்கும். ஒருவேளை கர்ட் ரைஸ் அந்த ஆடி ஃப்ரைடே அப்போ கர்ட் ரைஸ் சாப்பிட்டதுனால தான் எனக்கு எக்ஸ்ட்ரீம் கோல்ட் ஆச்சோ என்னவோன்னு எனக்கு தெரியல. ஸோ நான் தலை குளித்ததுக்கப்புறம் தலையை வந்து காய வைக்கிறதுக்கு நான் வெயிலுக்காக மேலே வந்தேன். அப்புறம் செடிக்கு நம்ம தண்ணியெல்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்பலான்னு சொல்லி வந்திருந்தேன். எனக்கு எப்பயுமே ஹேர் வந்து ட்ரை பண்ணுறதுக்கு மார்னிங் 7 to 9 o'clock, ஈவினிங் பார்த்தீங்கன்னா 3 to 5 o'clock தான் கரெக்டான டைம். அப்போ தான் எனக்கு அந்த வெயில் கரெக்டாக ஸ்கின்னுக்கு நல்லாயிருக்கும். நம்ம பூஜை எசென்ஷியல்ஸ் தான் வாங்க போகிறோம், அது இல்லாமல் கொஞ்சம் ப்ரொவிஷன்ஸ்லாம் நாங்கள் வாங்க போகிறோம். அதனால் குயிக்காக ஒரு கெட் ரெடி வித் மீ பாரிஸ் கார்னர் போட்டு நான் குயிக்காக ரெடி ஆகிட்டேன். இதுக்கு நான் எடுத்து வச்சிருந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா அமேசானில் வாங்கியிருந்தேன் ஒரு எல்லோ கலர் குர்த்தாவும் அப்புறம் பிளாக் கலர் ஒரு பிளாசோவும் வந்து எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் ரெயினி விட்டு விட்டு வந்துருந்துச்சு ஈவினிங், அதனால் என்னால் சரியாக வந்து வீடியோ எடுக்க முடியல. நான் என்னெல்லாம் வாங்கியிருந்தேன் உங்களுக்கு வந்து வீடியோவில் காமிக்கிறேன். ஒரு மேக்கப் ஹால் வீடியோ வந்து வருது அப்படின்னு சொல்லியிருந்தேன். சில ப்ராடக்ட்ஸ் வந்து இனிமேல் தான் வரப்போகுது, அதனால் கொஞ்சம் லேட் ஆகும், வெயிட் பண்ணுங்கள்.
எஸ் கேர்ள்ஸ், வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ நாங்கள் எதுக்காக இன்றைக்கி ஷாப்பிங் போனோம்னு பார்த்தீங்கன்னா, வரலட்சுமி வரது வரதில்ல, அதனால் கொஞ்சம் பூஜா எசன்ஷியல்ஸ் இதெல்லாம் வாங்கிறதுக்காக தான் வந்து போயிருந்தோம். ஸோ குயிக்காக வந்து ரிட்டர்ன் ஆகிடுச்சு. நான் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு தனியாக ஹாலில் ஒன்றும் காமிக்கிறாலே இல்லை. ஸோ சின்னதாக அந்த கிளிப்ஸ் மாதிரி அட்டாச் பண்ணுறேன். ஸோ நம்ம பூஜை பண்ணுறதுக்காக ஃப்ளவர்ஸ் வந்து வாங்கியாச்சு. ஸோ வரலட்சுமி வரதுனா இது இல்லாமல் எப்படி, அதனால் நம்ம கடையில் வந்து மஞ்சள், குங்குமம், அதுக்கப்புறம் பேங்கிள்ஸ் வந்து வாங்கணும். அது நம்ம வந்து பூஜை பண்ணுறப்போ நான் உங்களுக்கு அந்த பிளாக் நான் எடுத்தேன்னா அப்போது நான் உங்களுக்கு எடுத்து ஷேர் பண்ணுறேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நான் வந்து எவ்வளோ டிவைனாக வந்து பூஜை பண்ணுவேன். ஸோ அதனால் ஒரு சாம்பிராணி, அதுக்கப்புறம் வந்து வெத்தலை பாக்கு, அப்புறம் வந்து மேட்ச் பாக்ஸ் காலி அடித்தாது, அப்புறம் இந்த மாதிரி நம்ம சாம்பிராணி, அதுக்கப்புறம் ஒரு கற்பூரம், பச்சை கற்பூரம் வந்து. ஸோ இதெல்லாம் ஸ்டாக் வந்து ஃபில் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது, நான் ஒரு லாஸ்ட்டாக ஒரு மேக்கப் வீடியோ எடுத்தேன். அந்த மேக்கப் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது கண்ணாடி விழுந்து உடஞ்சிச்சு, கால வ்ளாகில் வந்து பார்த்துருப்பீங்க. அதனால் ஒரு கண்ணாடியை வந்து வாங்கியிருந்தேன். நான் வந்து இந்த மோனிஷா பியூட்டி பார்லர் இருக்கும்ல, அங்கே தான் நான் போன வாட்டி போகும்போது கண்மணி சிஸ்டர் அவங்கள வந்து பார்த்தேன். அந்த வ்ளாக் நான் போட நினச்சி கடைசி வரையும் இன்ன வரையும் நான் போடவே இல்லை. ஸோ ஒரு ஓகே பர்சனலாக இருந்துட்டு போட்டேன்னு சொல்லி நான் விட்டுட்டேன். ஸோ அங்கே வந்து நான் போய் மிரர் வந்து டேபிள் மிரர் கேட்கும் போது, ஏன்னா நம்ம இப்படி கையில் ஹேண்டியாக வச்சுட்டு மேக்கப் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஷோல்டர் பெயினாக இருக்குது. அதனால் போய் நாங்கள் போய் மிரர் கேட்கும் போது செகண்ட் ஃப்ளோர் போங்கன்னு சொன்னாங்க. அங்கே போய்ட்டு இங்கே போங்க, அங்கே போங்க, அங்கே போங்க, கடைசியில் அந்த இடத்துல ஹேண்டி மிரர் தான் இருக்கே தவிர டேபிள் மிரர் இல்லை. அதை டேபிள் மேலே வச்சுட்டு மேக்கப் பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ அங்கே அங்கே தேடி போய் கடைசியில் அந்த மிரரை எனக்கு வந்து கிடைக்கல. அதுக்கப்புறம் வெளியே நாங்கள் பாரிஸ் கிட்டே வரும்போது ஒரு நார்மலான ஒரு சூப்பர் மார்க்கெட் சொல்ல முடியாது, ஒரு பெரிய கடை, அந்த கடையில் வந்து ஒரு மிரர் வந்து வாங்கியிருந்தேன். சின்ன சைஸாக இருக்குது, பெரிய சைஸாக இருக்குது, இல்லை பெரிய 1000 ருபீஸ் அப்படிலாம் இருக்குது. எனக்கு சின்னதாக டேபிள் மேலே வச்சிருக்க மிரர் இருந்தாலே போதும். இந்த லக்ஸூரியஸ் மிரர்னு இந்த மாதிரி மூணு வேரியன்ட் இருந்துச்சு. அதில் நம்ம இதுதான் செகண்ட் ஒன் தான் வாங்கியிருந்தோம். இது வந்து வெறும் 100 ருபீஸ் தான். ஸோ வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனால் இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் வச்சுக்கணும், ஏதோ உடஞ்சிருமோன்னு எனக்கு பயமாக வந்து இருக்குது. லைட்டாக எதனால் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். இதை டேபிள் மேலே வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இருக்கும், மற்றபடி நம்ம ரொம்ப ட்ராவலுக்கு ஏற்ற மாதிரினா உடஞ்சிரும், அது ஃபுல்லாக பிளாஸ்டிக் தான். ஸோ இப்போதைக்கு இது வந்து வாங்கிக்கலாம். அப்புறம் இது உடஞ்சால் வேறு ஒன்று நல்லா இன்வெஸ்ட் பண்ணி நல்லா வாங்கிக்கலாம் சொல்லிட்டு இந்த மிரர் வாங்கியிருந்தேன். ஜஸ்ட் 100 ருபீஸ் தான். இடத்துல ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது, இங்கே வெயிட்டாக இருக்குது, அதனால் டக்கு டக்குன்னு இந்த மாதிரி விழும். இது எனக்கு காலியாக போகுதுன்னு எனக்கு தெரியல. எப்பவுமே வந்து அவ்வளோ ஆயில் ஃபுட்ஸோ ஸ்வீட்டோ எனக்கு பிடிக்காது. அதனால் நான் இந்த டைம் 2 அவல் வாங்கியிருந்தேன், ஈச் 10 ருபீஸ். அதுக்கப்புறம் ஈவினிங் டைம் போர் வச்சா ஆயில் ஃபுட் சாப்பிட வேண்டாம் அப்படின்றதுக்காக நான் வந்து வாங்கியிருந்தேன். இதுவும் வந்து ஈச் 10 ருபீஸ். ஓட்ஸ்னால் கொஞ்சம் நம்மளுக்கு அந்த டயட் ஃபிட்னஸ் வந்து மெயின்டைன் ஆகும், அதனால் ஓட்ஸ் ஒன்று வாங்கிட்டேன். நான் எல்லாமே ஹோம் நீட்ஸ் தான் வாங்கியிருந்தேன். இதை தனியாக ஒரு ஷாப்பிங் ஹால் காமிச்சா அது நீங்கள் பார்க்கவும் மாட்டீங்க, அன்வர்த்தியாக ஆகிடும். அதனால தான் இதை நான் வ்ளாக்லேயே வந்து காமிச்சிட்டேன். ஆஃப்னோன்லேருந்து இப்போ வரையும் என்னோடய வ்ளாகை பொறுமையாக பார்த்ததுக்காக ரொம்ப தேங்க்ஸ். இதுதான் நான் வாங்கியிருந்தேன், இப்படி தான் என்னோடய டே வந்து போச்சு. அடுத்தது ஒரு சூப்பரான எஸ்தெட்டிக் வ்ளாகில் வந்து உங்களை பார்க்குறேன். இந்த வீடியோ கடைசி வரையும் பார்த்ததுக்காக நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் ஸ்மைலிங், ஸ்ப்ரெட் பாசிட்டிவ். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக், கமெண்ட், ஷேர் வந்து கொடுத்துக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிக்கோ, கிளாம் கேர்ள் தமிழ். பை பை.